சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிட்டம்பிலிஸ் திட்டர் சேனலை. ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு எத்தனை பேருக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும்? பிடிச்சவங்க உங்கள் ஹேண்டை ரைஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பூனையோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, எல்லாம் ரெடியாக இருங்க கதை கேட்க. காரபாஸ்ன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு தொழிலாளி வாழ்ந்து வராரு. அவருக்கு 3 மகன்கள். கடைசி மகன் கூட அவர் ரொம்பவே க்ளோஸாக இருக்கார், நெருக்கமாக, ரொம்ப பாசமாக. மற்ற 2 பசங்களை விட கடைசி மகன் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு அவருக்கு இருக்குது. எங்கே போனாலும் அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து போவாங்க, சேர்ந்து வருவாங்க. 4 பேரும் ஒன்றா இருந்து சாப்பிட்றப்ப கூட அவன் பக்கத்தில் தான் அவங்க அண்ணனோட அப்பா இருப்பாங்க. அவனோட பேர் மார்க்குயிஸ். அந்த தொழிலாளிக்கு ஒரு காற்றாளர் இருக்குது, அப்புறம் ஒரு கழுதை இருக்குது, கடைசியாக நம்ம ஸ்டோரியோட ஹீரோ பூனைக்குட்டியும் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் மார்க்குயிஸோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. உடனே மகன்கள் அழைத்து மூத்த மகனுக்கு காற்றாலை, 2வது மகனுக்கு கழுதை டாங்கி, மார்க்குயிஸ்க்கு பூனை கேட்டை பங்கு பிரித்து கொடுக்குறாரு. சில நாட்களில் மார்க்குயிஸோட அப்பா இறைவனடி சேர்ந்துட்டாரு. அண்ணன்மார்கள் இருவரும் மார்க்குயிஸை கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே பாடுறா, இவன் அப்பா கூடவே ஓட்டிக்கிட்டு இருந்தால் கடைசியில் பூனை தான் மிச்சம்னு சிரிக்கிறாங்க. மார்க்குயிஸ் கவலையில் மூழ்கியே போயிட்டான். அப்போது பூனை அவனிடம், எஜமானவர்களே அழாதீர்கள் என்றது. மார்க்குயிஸ்க்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னடா அது, பூனை பேசுதே! ஹே பூனைக்குட்டியே, நீ பேசுறது எனக்கு ரொம்ப புரியுதே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். மேலும், என்னால் உனக்கு எதுவும் உதவ முடியாது, நீ எங்கேயாவது போயிட்டு நிம்மதியாக இரு அப்படின்னு கவலையோடு சொல்கிறான். அதுக்கு பூனைக்குட்டி சொல்லுது, நீங்கள் தான் என்னோடய எஜமா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு ஒரு பையையும் ஒரு பூட்ஸையும் வாங்கி தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குது. மார்க்குயிஸ்க்கு, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எதுக்கு கேட்குறேன்னு எனக்கு புரியல, ஷுவராக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற பணத்தில் பூனைக்குட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். இருவரும் அருகிலிருந்து டைலர் கடைக்கு போகிறாங்க. மார்க்குயிஸ் கேட்குறான், அண்ணா என்னோடய பூனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பூட்ஸும் அப்புறம் ஒரு பையும் கொடுங்கன்னு கேட்குறான். அந்த கடையில் ஒரு அழகான தொப்பி இருக்குது. மார்க்குயிஸ் அதை பூனைக்கு வாங்கி கொடுக்குறான். பூனை அதை போட்டு பார்த்து பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷாக சும்மா மாசா ஜாம்னு இருக்குது. பூனை அதில் பார்ப்பதற்கு ராபின் ஹூட் ரேஞ்சில் இருக்குங்க. பூனை அந்த பையன் எடுத்துக்கிட்டு ஒரு வயல் பக்கம் போயிட்டு சில கேரட் மட்டும் முள்ளங்கியெல்லாம் பறித்து பையில் போட்டுக்குச்சு. மறுபடியும் காட்டுக்குள் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் சென்றதும் முயல்கள் அதிகம் இருக்கும் பகுதியை பார்க்குது. கையில் இருந்த பையை அந்த முயல்கள் வரும் பக்கம் திறந்து வைக்குது. பூனை ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு கவனமாக பார்க்குது. கேரட்டை பார்த்த முயல்கள் அந்த பைக்குள் சட்டுன்னு குதிக்கிறாங்க. சட்டுன்னு பாய்ந்த பூனை பையை கட்டியது. அதை எடுத்துக்கொண்டு மார்க்குயிஸ் வீட்டுக்கு நடந்து போகுது. மார்க்குயிஸிடம், எஜமானவர்களே உங்களுக்காக பையில் என்ன கொண்டு வந்துள்ளேன்னு பார்த்தீர்களா அப்படின்னு கேட்குது. மார்க்குயிஸ் அதை திறந்து பார்க்குறான். பூனையிடம், கெட்டிக்கார பூனையாக இருக்கியே, என்னை போலவே பேசுகிறா, நீ விசித்திரமானவன் தான் அப்படின்னு மார்க்குயிஸ் மறுநாளும் பூனையை என்கரேஜ் பண்ணி காட்டுக்குள்ளே அனுப்பிச்சு விட்றான். அதே போல தான் முயல்களை பிடித்து கொண்டு எஜமானிடம் கொடுக்குது. இருவரும் அதை சமைத்து உண்டு வந்தனர். வழக்கமாக நாட்கள் இப்படியே நகர்ந்த போது அடுத்த நாளுக்கும் எடுத்து வைக்கிற அளவுக்கு உணவுகள் நிறையவே மிஞ்சிருக்கு. பூனை மார்க்குயிஸ்க்கு உணவு கொடுத்துவிட்டு ஒரு நாள் அரண்மனைக்கு முயல்களை எடுத்து சென்றது. வாயிற்காவலனிடம், நான் அரசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. அது பேசுவதை பார்த்த காவலனுக்கு, என்னடா அது, இந்த பூனைக்குட்டி பேசுது, பூட்ஸ்லாம் போட்டிருக்கே அப்படின்னு ஷாக் ஆகி அதையே பார்த்துட்ருக்கான். சரி, உள்ள அவனை அனுப்புறேன்னு கதவை ஓப்பன் பண்ணி விடுறான். பூனையும் நடந்து போயிட்டு, எனது எஜமானோட பேர் மார்க்குயிஸ், நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன், இந்த முயல்களை உங்களுக்கு பரிசாக கொண்டு வந்தேன்னு சொல்லுது. பூனை பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்ட குயின்க்கு அந்த பூட்ஸும் பார்த்து விசித்திரமாக இருக்குது. அரசரும் பரிசை வாங்கிக்கிட்டாரு. இளவரசி உனக்கு புஷ் என பேர் வைக்கிறேன் என்றார். பூனை இளவரசி தனக்கு வைத்த பேரை பற்றியும் அரசருக்கு பரிசு கொடுப்பதை பற்றியும் மார்க்குயிஸிடம் கூறியது. மார்க்குயிஸ் இளவரசியை பற்றி கற்பனையில் மிதக்கிறான். மறுநாளும் புஷ், அதாவது இந்த பூனைக்குட்டிங்க, முயல்களை கொண்டு அரசருக்கு பரிசு அளிக்குது. இது காட்டுத்தீ போல் ஊருக்கெல்லாம் பரவுது. இந்த பூனையை பற்றி அனைவரும் பேச தொடங்குறாங்க. இந்த பூனைக்குட்டி வழக்கமாக அரசருக்கு முயல்களை பரிசாக கொடுத்தே வந்துட்டுருக்கு. மார்க்குயிஸையும் நன்றாக கவனித்து கொண்டது. ஒரு நாள் அரசவையில் அரக்கன் ஒருவன் இருக்கான். அவனை
தாண்டித்தான் அரசரை பார்க்க முடியும்னு அங்கிருந்தவர்கள் கூறியிருக்காங்க. இந்த புஸ்ஸு ரொம்ப தைரியமாக உள்ளே போச்சு. அரக்கனை பார்த்தோன்னே அவனுக்கு அவனை புகழ்ந்து பேசுது. ஆமாம், அரக்கன் அண்ணாச்சி, நீங்கள் ரொம்ப பலசாலியாமே, உங்களால் எந்த உருவத்துக்கும் மாற முடியும்னு வெளியே சொல்லிக்கிட்டாங்கன்னு சொல்லியது. அரக்கன் ஆமாம் என்று கர்ஜித்தான். புஸ்ஸு சொன்னது, அப்போது அண்ணாச்சி நீங்கள் என்னை விட பெரிய மிருகமாக மாறி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அரக்கனும் சிங்கமாக மாறி உருப்புறான். அடுத்த நொடியே புஷ் சொன்னது, அண்ணாச்சி நீங்கள் ரொம்ப பலசாலி, அப்படியே ரொம்ப குட்டியாக மாறி காட்டுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே புகழ்ச்சியோட உச்சிக்கு போன அரக்கன் எலியாக மாறினான். சற்றும் யோசிக்காமல் புஷ் அதை தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. கோட்டையை விட்டு கெத்தா நடந்து வெளியில் வருது இந்த புஷ்ஷு. புஷ் மார்க்கியோசிடம், எஜமான் நம்ம ஆற்றிற்கு குளிக்க செல்லலாமா அப்படின்னு கேட்குது. இவனும், இப்போ வா சரி, நீ சொன்னால் அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், நானும் கூட வரேன் வா போகலான்னு ரெண்டு பேரும் ஆற்றுக்கு போகிறாங்க. மார்க்கியூஸ் உடைகளை கழற்றி கரையில் வச்சுட்டு குளிக்க போகிறான். புஷ்ஷும் மார்க்கியூஸ் உடைகளை புதற்கு பின்னால் ஒழிச்சு வைக்குது. அந்த நேரத்தில் அரசர் அந்த வழியாக வழக்கமாக வருவார்னு புஷ் முன்பே அறிந்து வைத்திருந்தது. அரசரும் புஷ் நினைத்த மாதிரி குடும்பத்தோட குதிரை வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட குதிரை வருவதை பார்த்த உடனே புஷ்ஷு உதவி உதவி அப்படின்னு கத்துது. சத்தம் கேட்டவுடனே அரசரும் புஷ்ஷோட குரல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வண்டியை நிறுத்த சொல்கிறாரு. புஷ் அரசரை பார்த்து, ராஜா அவர்களே, எனது எஜமானோட உடைகள் ஆற்றில் அடுத்து சென்று விட்டது, கொஞ்சம் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குது. அரசரும் புஷ்ஷிற்காக ஒத்துக்கிட்டு காவலனிடம் அரச உடைகளை வண்டியிலிருந்து எடுத்து கொடுக்க சொல்கிறாரு. காவலாளியும் உடைகளை எடுத்து புஷ்ஷுடன் நடக்கிறாரு. மார்க்கியூஸும் புஷ்ஷோட திட்டத்தை புரிந்து கொண்டு உடைகளை உடுத்தி கொண்டார். அவர் பார்ப்பதற்கு ஒரு இளவரசனை போலவே இருக்கார். இளவரசியை முதல் முறை பார்த்ததும் அவளது அழகில் மெய்மறந்து தான் போயிட்டான். பிறகு சுதாரித்து கொண்டு அரசரிடம், ராஜா அவர்களுக்கு நன்றி என்றான். அவரும், அவன் பார்ப்பதற்கு இளவரசன் போல் இருந்ததும், உன்னுடன் உணவருந்தலாம் என்று நினைக்கிறேன் என்றார். புஷ்ஷும், உங்கள் விருப்பப்படியே மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியில் ஏறிக்கிட்டான். புஷ்ஷு குதிரை வண்டி முன்னாடி நடந்தபோது போகிற வழியில் அழகான வயல்வெளிகள்லாம் இருக்குது. அது அந்த அரக்கனுடையது. அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களிடம் புஷ் சொன்னது, இந்த வயல்வெளி யாருடையது என அரசர் கேட்டார். இந்த வயல்வெளி மார்க்கியஸ்க்கு சொந்தமானது என்று சொல்லுங்கள் என்றது. அவர்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அரசர் குதிரை வண்டி அந்த பக்கம் வந்ததும் மிக அழகிய வயல்வெளி என எட்டி பார்க்குறாரு. அங்கே இருந்தவர்கள்ட்ட, இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும், இது மார்க்கியூஸ் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. அரசரும் மார்க்கியூஸிட மிக அருமையாக பாதுகாக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவனும் ஆமாம் அப்படிங்கிறது போல் தலையாட்டி கொண்டான். புஷ்ஷு ரொம்ப வேகமாக சென்று அரக்கனோட மாளிகையில் ஏற்பாடுகளை செய்து அனைவரும் அமர்ந்து தடபுடலாக விருந்து சாப்பிட்றாங்க. மாளிகையை பார்த்தோன்னே அரசருக்கு இளவரசியை டெஃபினிட்டாக மார்க்கியூஸ்க்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஐ மீன் திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு தோன்றுது. மார்க்கியூஸும் ஒத்துக்கிறான். திருமணம் ரொம்ப கோலாகலமாக ஜம்முன்னு நடக்குதுங்க. புஷ்ஷும் அவங்களோட சேர்ந்து ஏகபோகமாக வாழ்ந்து வருது. என்ன குட்டீஸ், ஸ்டோரி எல்லோரும் கேட்டு முடிச்சிட்டிங்களா? இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சுச்சுவேஷனில் என்ன வேணால் நடக்கலாம், பட் நம்மளோட நாலேஜ் யூஸ் பண்ணி அது பேடான சுச்சுவேஷனாக இருந்தாலும் டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளே என்ன பண்ணிக்கணும், நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரி நமக்கு உணர்த்துது. புஷ்ஷு மாதிரி நீங்கள் என்னவாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும், சரியா? நாலேஜ் இஸ் பவர் தன் நைஃப். இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுற்றுமில்லை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோட நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அண்டில் பபாய் ஃப்ரம் சுடர்.